பொதுவாக அந்த சின்ன பிள்ளைங்கன்னா நம்ம ஏஜில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 70ல் இருந்துருப்பீங்க இல்லையா, அப்போல்லாம் ஸ்கூல் லீவ் போகிறதுக்கு வெங்காயத்தை நறுக்கி அக்கில் ஆம்பீட்டில் வச்சுக்கிறது, காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் சொல்லி லீவ் போட்டுடலான்னு. அது ஒரு மூட நம்பிக்கை அது. ஆமாம், ஆம்பீட்டு நறுமே தவிர காய்ச்சல் வராது. அது போல் நம்மளுடைய ஊடகவியலாளர்கள் சோத்தில் செங்கல் வைத்து கல்யாணத்தை நிறுத்துவது போல், பார்த்தீர்களா டெசிபிள் சத்தம் எங்கே கேட்கிறதுன்ட்டு ஸ்பீக்கர் பக்கத்துலேயே ஃபோனை வச்சுக்கிறாங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்பீக்கர் பக்கத்தில் வந்து ஃபோனை வச்சா அதான் வரணும். என்ன மேட்ருக்கு அதை சொல்லுங்க. பேசுங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு இங்கே. ஆஸ்பத்திரி, ரெண்டு ஆஸ்பத்திரி இருக்கு இங்கே, எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடியோ எடுக்கல அவங்க, ஸ்பீக்கர் பக்கத்துலேருந்து எடுக்கிறாங்க. வச்சு ஹாஸ்பிட்டலில் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டிவிகாரன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி எப்படி செய்யணுமோ செஞ்சு விட்டாங்க. கேமராவோட போய் உள்ள போய் இங்க கேக்குது பாரு. ஏங்க அந்த பில்டிங்க கட்டினப்போ தலைமை செயலகமா அது இருந்தப்போ இவனுங்க தான் பக்கம் பக்கமா எழுதினானுங்க. அது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பில்டிங்கு, அது ஒரு இயற்கை அடிப்படையில் கட்டப்பட்ட பில்டிங்கு, வெளி சத்தமே உள்ள கேட்காதுன்னு சொல்லிட்டு இவனுங்க போய் தான் வீடியோ எடுத்து போட்டு அப்போ காமிச்சானுங்க. அவங்களே இப்போ இந்த மாதிரி எழுதுறானுங்கிறப்போ அவங்களுக்கு இருக்குது ஒரு வாயா எத்தனை வாய் அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லை அதில் குறிப்பாக வந்து இந்த இந்த விவகாரத்தில் வந்து இவர்களுடைய தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ கஞ்சா கேஸில் உள்ள இருக்காரு. ஆமாம், அவன் இருந்ததுனா நேரம் அவன் ஊருன்னு இருப்பான். அவன் இல்லாத இடத்த வந்து அந்த 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 இதை வந்து ரோல் பிளே பண்ணுறாங்க இவங்க இப்போ. அந்த அதுக்காக வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலையாள திரையுலகத்தில் வந்து பிரச்சனையால் வந்து பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இங்கே கார் ரேஸ் தேவையான ஒரு புரோக்கர் ஒருத்தன் எழுதுறான் ஒருத்தன், அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், கார் ஓட்டுறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த நெல்லையில் கலெக்டர் ஆஃபீஸில் மூணு பேர் சூசைட் பண்ணிட்டாங்கல்ல எடப்பாடி ஆட்சியில், அதுக்கு வந்து எடப்பாடி அம்மனம்மா வரைஞ்சி ஒருத்தன் அரெஸ்ட் ஆனான். அம்மனம்மா வரைஞ்சது இல்லை, அந்த அம்மனம்மான வீடியோவை பார்த்து அவன் ஏதோ பண்ணியிருக்கான் பப்ளிக் ஸ்பேஸில். எடப்பாடி அந்த கோலத்தில் நினச்சி பார்க்கவே நம்மளுக்கு வரைஞ்சிருக்கான், வரைஞ்சி சந்தோஷப்பட்டிருக்கானே. அவன் எப்படிப்பட்ட வரைஞ்ச காலகட்டத்தில் எடப்பாடிக்கு ஹைட்ரோசில் பிரச்சனை வேற, ஒரு டீட்டெயிலிங்லாம் வேற வரைஞ்சி விட்டுருந்தாப்புல. வரைஞ்சிட்டான், அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து சென்னை பத்திரிகை திமுக காரனடி ஏன்டா அப்படி வரைஞ்ச, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோம். போகால் வீட்டுக்கு போன முதல் பத்திரிகையில நான் தான் அன்னைக்கு மைக்கை தூக்கிட்டு உடனே அரசு பண்ணிட்டாங்களே சொல்லியா கருத்து சொல்லியா பொம்பளை போலீஸ் என்னை கையை பிடிச்சி இழுத்துச்சுங்க அப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி இது இன்னும் இன்னும் இருக்கு. சென்னை பிரஸ் கிளப்ல அந்த ஆள் அந்த ஆள் வரைஞ்ச போட்டோ பேனர் வச்சு கண்ணனை தெரிவிச்சாங்க, நாங்களும் வரைவோம். இப்போ எப்படி சீமான் வந்து அவங்க என்ன கேஸ் வாங்கியிருக்கானோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் சீமான அடிச்சுப்பலாம், இவங்க அடிக்க முடியுமா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, எடப்பாடி கிட்ட என்ன கவர்ச்சி இருக்குன்னு அப்படி வரைஞ்சான். அதுதான் எனக்கு வந்து பெரிய பெரிய கேள்வி. நம்ம ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். ஃபார்முலா ஃபோருக்கான இந்த எதிர்ப்பாக இவங்க பதியக்கூடியது, இது தேவையான்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா. சென்னையில் வந்து சதுரங்க போட்டி நடந்துச்சு, சென்னையை ஒட்டி இன்டர்நேஷனல் செஸ் காம்படிஷன். அதற்கு பிறகு வந்து அதுக்கு சென்னைக்கான ஒரு மதிப்புங்கிறத எந்த அளவுக்கு இதாச்சுங்கிறத, டெல்லியிலையும் ஒரு சர்வதேச சதுரங்க போட்டி நடந்துச்சு, அங்கே வந்து வந்து விளையாட்டு வீரர்கள் இறங்குறாங்க, இறங்கிட்டு நாங்கள் திரும்ப ஊருக்கு போகிறோம், எங்களை ரிசீவ் பண்ணுறது கூட ஆள் இல்லை அப்படின்னாங்க. இங்கே வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடகள வீராங்கனை வீரர்கள்னால் அவங்களுக்கு வந்து ஒரு மனநல தேவை, பயிற்சி இருக்கிற ஒரு இடம் தேவை, இதெல்லாம் தேவை. இவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு தான் தேவை, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அதை வந்து நீங்கள் வழங்கணும். ஒரு இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு விஷயத்தில் இந்திய அரசு நடத்திய ஒரு அந்த போட்டியில் வந்து மிக மோசமாக நடத்தப்பட்டோம்னு சொல்லிட்டு பல நிறைய பேர் விளையாடாமல் திரும்ப போயிட்டாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு அடிப்படை தேவையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இந்தியா அரசு முந்தைய அரசிடம் இருக்கானா? இல்லை, அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஒரு பிள்ளைய போய் தோக்கடிச்சு ஜெயிச்ச பிள்ளைய தோத்துட்டேன்ட்டு வந்து இது பண்ணி கூட்டு வந்தானுங்க, அதுக்கெல்லாம் அவங்க ஒன்றுமே சொல்ல. எந்த ஏன் எந்த நடிகரும் நேற்று வந்து உண்மையிலே அவங்க நியாயமாக இருந்திருந்தா, ஏன் எந்த நடிகரும் வந்து அந்த வினீஷ் போவாத்துக்கு குரல் கொடுக்கவில்லை, இன்று வந்து எஃப்ஓருக்கு குரல் கொடுக்குறீங்களேன்னு கேட்டால் நீ ஒரிஜினல் ஆம்பளடா, நீ ஜேர்னலிஸ்டான்னு ஒத்துக்கலாம். அப்போல்லாம் தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு இல்லை? யாராவது நடிகர்கள் யாராவது வரவேற்று இருக்காங்களா? என்ன நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வர போகிறாங்க. ட்வீட் போட்டிருக்காங்க, கார்த்தி ட்வீட் போட்டிருக்காரு, ஆர்யா ட்வீட் போட்டிருக்காரு. பொதுவாக இது மாதிரி இது ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஃபார்முலா 1, 2, 3 இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப முக்கியம். இதனுடைய விளையாட்டுகளுடைய பின்னணி வந்து தெரியும். ஏன்னா ஒரு நகரத்தில் வந்து இது நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுள்ள நகரமாக
இது பட்டியலிடப்படும். சரி, ஆசியாவில் தெற்காசியாவிலே முதல் தடவை நடக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து ஆசியாவில் நடத்தக்கூடிய மிக முக்கியமான மூன்று நான்கு நகரங்களில் ஒரு நகரமாக சென்னை மாறி இருக்கு. இது சென்னைக்கான வேல்யூ ஆடடு. அதுதான் இது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை, ஹைதராபாத்தில் போன தடவை இ ரேஸ்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து 83 or 84 billion வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இப்போது இதில் நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இதுக்கான ஸ்பான்சர்ஷிப்ஸுன்றதை வெளியில் வாங்கியிருப்பாங்க. அரசாங்கம் வந்து 54 crore rupees செலவு பண்ணியிருக்குன்னா ஆர்ஆர்எல் வந்து 230 crore rupees கிட்ட என்னமோ செலவு பண்ணியிருக்கேன். அந்த ட்ராக் செட்டப்பு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த பிளேயர்ஸ்க்கான இது, ஸ்பான்சர்ஷிப்னு, இது எல்லாமே திருப்பி ரெவன்யூவா ஜென்ரேட் ஆகும். இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னு புரியல, கோல்ஃப் புரியாது உனக்கு, ஸ்னூக்கர் புரியாது, புரியலன்னா கம்முனு விட்டு. இப்போ விளையாட்டு துறைக்குல ஒன்னு அலோகேட் பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் ரோடு போட முடியாது. அது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணிக்காங்களோ அதில் தான் முடியும். ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ண ஃபண்டை யூஸ் பண்ணணும். இல்லை, அதிமுக விளையாட்டு மந்திரி ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ஆ, போன தடவை கூட மிஸ்பிஹேவ் பண்ணான் ஒரு பொண்ணுகிட்டயோ எல்லாம் பண்ணு. நாங்கள் இவ்வளவு காசு செலவு பண்ணுறோம், நீ ஒன்றுமே மெடலே அடிக்க மாட்டேன்னு கேட்டோம். அப்படிப்பட்ட விளையாட்டு அமைச்சர்களும் அதிமுக ஆட்சியில் இருக்க தான் செஞ்சு. ஜெயக்குமாரை போட்டிருந்துருக்கணும். பை டிஃபால்ட் நமக்கு ஆகுதோ ஆகலையோ, நம்ம ஃப்ரெண்ட் அவரு, அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் ஒரு ஃபுட்பால் வீரர், பாக்ஸர், மெயின் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. பிரபல இவங்க என்ன சொல்றாங்களா, யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்க ரேஸ் நடத்த கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அதிமுக நைட்டு மழை வரணும்னு வேண்டிக்கங்க. அதிமுக ஐடி விங் அந்த சட்ட மன்றத்துல வந்து ஒரு 10 buses ஆலயத்துல இருந்து அடிக்கிறான். அடுத்து அவன் செய்வாங்க போல தெரியுது. அதுக்குதான் ஒருத்தர் எழுதி இருந்தேன், எவன்லாம் பேச கேட்டு வேண்டிக்கிறானா நினைக்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாசிச்சுட்டே இருந்து அப்புறம் ஃபோன் போயிடுச்சு ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதா ரெண்டு போலீஸ் அனுப்பி மரியாதை எழுந்துச்சு, ஒரு யார் ரிமாண்ட் பண்ணி விடுவாங்க வந்துட்டாப்புல. ஜெயலலிதா பேரில் ஒரு ஒரு புதுசாக ஒரு ராகத்தை உருவாக்குனவர் அவர். பழனிசாமி போய் அந்த இடத்துல பல் காமிச்சா வந்து மழை பெய்யாதா இல்ல மின்னல் வீசா? கிழக்க போகும் ரயில் படத்திலேயே காமிச்சிருக்காங்களே மழையை எப்படி பெய்ய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி பாக்கணும் அப்படி பாக்கணும் போனா காமிக்க போறாரு. ஏங்க அது வேற உங்களுடைய கோரிக்கையை போறாங்க ஆரம்பிச்சதுல இருந்து அங்கேயே வரீங்க அவரு டவுசர்ல. ஏங்க நானங்க வரைஞ்சிருந்தாலும் அப்படியே அப்படிப்பட்ட வாழ்வியல் முறையோட அதிமுக வாழ்கிறது. இந்த ஸ்போர்ட்ஸ்னால வந்து இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது இத ஸ்கூல்ஸ்ல வந்து இத பத்தி பேசுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ், இதுக்குள்ள வந்து இந்த தமிழ்நாட்டு வீரர்கள் வந்து ரொம்ப குறைவான பேர் தான். நரேன் கார்த்திகேயன் மாதிரி ஒரு சிலர் தான் போயிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதானே இதுக்குள்ள வந்து வர முடியும் எல்லாரும். நெட்ஃபிளிக்ஸ்ல உள்ள டாக்குமெண்ட்ரிஸ் பாக்குறாங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லயே வந்து இத பத்தி என்ன உங்களோட ஒப்பீனியன் வந்து 6th-7th ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு கட்டுரை போட்டி மாதிரி இங்கிலீஷில் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நல்லது தான், இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாரு. உலகம் முழுக்க வந்து ஒளிபரப்பப்பட போகுது. ஒளிபரப்ப போகுது 2 nights, அதுவும் 2 nights, ஒரு 3.3 kilometers தான் இது நடக்க போகுது. அதுக்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளவு காண்டுன்னு தான் நமக்கு. இல்லை, இவங்க இந்த ட்ரேட் சென்டரில் ஜெயலலிதா இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது. அதுக்கு என்னென்னா பண்ணாங்க, குரங்காட்டம். 90-96 இந்த அம்மா தெற்காசிய போட்டி நடத்திச்சு. அப்போ என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பழைய ஆட்களுக்கெல்லாம் வந்து தெரியும். ஸ்விம்மிங் பூல் கட்டிச்சு, நேரு ஸ்டேடியம் கட்டிச்சு, அது எல்லாத்தையும் வந்து அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து அது எல்லாத்தையும் வரவேற்றுது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஈவெண்ட்லாம் வந்து ஒரு நகரத்தில் நடக்கிறதுங்கிறது அந்த நகரத்தை வந்து சர்வதேச அளவில் பிரபலப்படுத்துறது, அந்த நகரத்துக்கான முதலீடுகளை ஈர்க்கிறது, இது மாதிரி பல வகைகளில் செயல்படும். அது
ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் இதை வந்து நம்ம பொதுமக்களே சமூக வலைத்தளங்கள் இருக்கவங்களே சிறப்பில் அடிச்சுட்டு இருக்கு. இல்லை, ஐபிஎல் நடக்கிறது, ஐபிஎல் நடக்கிறது கோஸ் ஹாஸ்பிட்டல் கிட்ட. ஆமாம், ஒரே காம்பவுண்டு. கோஸ் ஆஸ்பத்திரியும் இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியமும் ஒரே. போன தடவை வந்து 130 டெசிபல் சவுண்ட் வந்தது. ஆமாம், வந்தது தோனி இறங்கி அதெல்லாம் பெருமையாக அவங்க போட்டிருக்காங்க. ஏண்டா அதெல்லாம் மட்டும் ஒரு நியாயம், இது ஒரு நியாயமாடா உங்களுக்கு? இல்லை காரு அது என்ன ஆரன் அடிச்சுட்டேவா போகிறேன், அது ஃப்ளைட் சவுண்டு தான் வரப்போகுது. ஒரு அந்த காரு ஃபார்முலா ரேஸை வழக்கமாக பார்க்குறவங்க தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களும் தெரியும், விசுக்குன்னு ஒரு சவுண்டு தான், அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, வாமா மின்னல்ற மாதிரி போயிடும். அது போயிடும். அதை வந்து இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் உருண்டுட்டுருக்காங்க ரைட்டு. இப்போ ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து என்ஏபியில் சேரலைன்னா நாங்கள் பணம் தர முடியாதுன்னு சொல்லி. உண்மையாலுமே நேற்று முன்தினம் வந்து அன்பில் மையம் சொன்னார், இது தேன்கூட்டில் கை வைக்கக்கூடிய வேலை, 3 மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள சொல்வது என்பது தேன்கூட்டில் கை வைக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இன்றைக்கி கடிதம் வெளியாயிருச்சு. அவனுக்கு எவ்வளவு ஏற்ற இருந்துச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் பணம் தர முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அழுத்தமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இல்லை, நம்ம இதை பேசியிருக்கோம் டெய்லி ரோஸ்லயே வந்து, நீங்களும் ஏலியனும் சொன்னதுலயே வந்து கேரளா வந்து ஏத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அந்த காசு தரல, இவங்களுக்கு தரக்கூடாதுன்றதுக்கு ஒரு சாக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இல்லங்க, இப்ப அந்த இதுல கொடுத்துருக்கூடிய பல்வேறு பாயிண்ட்ல வந்து நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அப்ப மும்மொழி கொள்கையை மீண்டும் திணிக்கிறதுக்கு பாஜக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு வார் டிக்ளரேஷன், தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் ஒரு வார் டிக்ளரேஷன் தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா நான் 65 இந்த போராட்டம் பண்ணலன்னா நமக்கு வந்து அந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நமக்கு மட்டும் வந்து அந்த வாய்ப்பு வாங்கியிருக்கோம், இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்க முடியும் நாம் விரும்பும் வரைன்னு சொல்லி. நாம் வந்து விரும்புறதுக்கான காலகட்டமே வரப்போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து இருமொழி கொள்கையில் தான் நம்ம நாடு இயங்கிட்டு இருக்குது. இந்த மாநிலத்தில் வந்து நான் மீண்டும் வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு பணம் தருவேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு வார் டெக்ளரேஷன் மாதிரி தான். இது வந்து நம்ம விரிவாக பேசியாகணும், கடுமையாக பேசியாகணும். அமைச்சர்கள் அவர்களுடைய எல்லைக்குட்பட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அமைப்புகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போ திருமாலாம் போய் சீராய்வு பண்ண போடுறாரு. இல்ல, அதுல ரொம்ப தப்பு, மிக மோசமான ஒரு நல்ல ஒரு நகர்வு அவர் சொல்ற இது வந்து. இல்ல, அதுல அதுல என்னுடைய இது என்னன்னா, ரவிக்குமார் ரொம்ப நுட்பமாக திருமாவை வந்து கோர்த்து விட்டார். அவரு பேர்ல போடாம திருமா பேர்ல வந்து அதை போட வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு சப் கேட்டகரைசேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணால் தப்பாக இருக்கும்னா அதுக்கான டைரக்ஷன்ஸை போய் சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஒன்றிய அரசுகிட்டயோ வாங்காமல் அந்த அதிகாரத்தையே போய் நீ மத்திய அரசுகிட்ட கூடுன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமா இல்லை? இது அதில் குறிப்பாக ரவிக்குமார் மீண்டும் மீண்டும் என்ன தவறான தகவல்களை தந்துகிட்டே இருக்கார். அவர் எப்படி தாய்மண்ணில் தவறான தகவலே எழுதிட்டே இருந்தாரோ அது மாதிரி பாதியை முதல் பேரா விட்டுட்டு ரெண்டாவது பேரா விட்டுட்டு நடுவில் ஒரு பேரா எழுதுறது இருக்கு இல்லையா, அது மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து இந்த பாரத் பந்த் ஆதரிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் ஆதரிச்சதுங்கிறது வந்து எதுக்காக இன்னொன்னு தீர்ப்பு கிடையாது, ஒன்றிய அரசுக்கு ஒரு சஜஷன் சொல்றாங்க. அப்படிதான் சஜஷன் நமக்கு சொல்லிதான் இந்த இடபிள்யூ சொறைக்கு வந்து வச்சுக்கோங்க. அதனாலதான் பதட்டம் ஆகிறோம். ஏற்கனவே ஓபிசிகள் அடிபட்டு விட்டார்கள், இப்ப வந்து திரும்ப அது வந்து பட்டியலினத்த மக்கள் நோக்கி போகும் போது நம்ம வந்து இல்ல, கலைஞர் அப்பயே சொன்னாரு, ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் வரும்போதே இவங்க அடுத்து எஸ்சிக்கும் இதே கிரீமி லேயரை கொண்டு வருவாங்க, அமைதியா இருந்தா நாடு தாங்காது அப்படின்னு அப்பயே எச்சரிச்சாரு. ஆமா, அப்பதைக்கு கலைஞரும் ஆசிரியரும் மட்டும்தான் இதனால ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்க்ளூடிங் லல்லு வந்து இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. இப்பதான் வந்து ஓபிசி கிரிமிலேயருக்கு எதிராகவும் எஸ்பி பேசுது, இது பேசுறாங்க. இல்ல, இப்ப அந்த நம்ம ரவிக்குமார் மேட்டர்ல தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய விருப்பத்தின் பேர்ல ஏதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் காங்கிரஸும் வந்து இந்த பந்துல அது கலந்துக்குது, திமுக மட்டும்தான் கலந்துக்கல, விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் நேரடியா தொடர்புல இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் சொல்லக்கூடிய இந்த உள்ளுதுக்கிட்ட எதிர்ப்பு கருத்துல காங்கிரஸ் ஏத்துக்குது அப்படிங்கறத கார்கே போய் பாத்துக்க போட்டோக்கள் எல்லாம் வச்சு அவர் வந்து இங்க ஒரு வேற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது, கிரிமிலேயர்ங்கிற வார்த்தைக்கு எதிராக தான் இந்த பாரத் பந்தயத்துக்கு இது பண்றோம், உள்ளுதுக்கிட்டு எதிராக கிடையாதுங்கிறத அவர் சொல்லிட்டாங்க. அதை பத்தி பொதுவெளியில் அவர் பேசவே இல்லை. இப்போ இந்த சீராய்வு மனுவும் காங்கிரஸ் போய் அப்ளை பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல, இப்போ இவங்களே போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய, அதாவது இப்போ அருந்ததி மக்களுக்கு இது எதிராக இவங்க இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதுதான். ஏன்னா இது வந்து அருந்ததி மக்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் யாரு, கருத்து சொன்னது யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி நான் வந்து பொது நீரோட்டத்தில் கலந்துக்கிட்டேன், எல்லோரும் என் கட்சியில் இணையலாம், நான் வந்து வெறும் பட்டியலின மக்களுக்கான கட்சிக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய. திரும்ப மேடையில் ஒன்று பேசுகிறாரு, இவர் பேரில் இன்னொன்று பேசி வைக்கிறாரு. இல்லைங்க, இவர் இப்போ கோர்ட்டில் வந்து திரும்ப பேரில் தானே போயிருக்குது. இப்போ அந்த கட்சி வந்து தமிழ்நாடு மக்கள் எடுத்த ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி தானே இப்போ திமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் வந்து இப்போ எனக்கு விசிக எடுத்திருக்குது. இது வந்து அவர்களை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து ரவிக்குமார் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து இவர் பலியாகிறாரோங்கிற அச்சம் நமக்கு வருது. அடுத்ததா பெரியார் பத்தின ஒரு புக் வந்திருக்கு. 67 பெரியார் என்ன நிலைப்பாடு எடுத்தார், ஆபியஸா திமுக எதிராக, கண்ணீர் துளிகளுக்கு எதிராக. இது அவர் பெரியாரோட நேர்மை. 67/17/1967 விடுதலை தலையங்கத்தில் தமிழ் மக்களுக்கு விண்ணப்பமாக தந்தை பெரியார் தெரிவித்தார். அதில் ஓட்டளிப்பவர்கள் அடுத்த மாதம் வரப்போகும் தேர்தலில் காங்கிரஸ் காமராசரால் காங்கிரஸால் நிறுத்தப்பட்ட யாராக இருந்தாலும், அவர் பார்ப்பனராயினும் முஸ்லீம் ஆயினும் இதற்கு முன்னால் காங்கிரசுக்கு துரோகம் செய்த துரோகி என்பவரானும் நாளைக்கு என்ன செய்வாரோ என்று சந்தேகப்பட தக்கவரானாலும் மற்ற என்ன குற்றம் குறை இருந்தாலும் அவைகள் எவையும் பற்றி சிந்திக்காமல் இரட்டை காளை மாடு பெட்டிக்கு ஓட்டு போட வேண்டும். எல்லாவற்றையும் காமராசர் அறிந்துதான் அறிவித்திருக்கிறார். கப்பலில் ஏறினால் கப்பல் ஓட்டியான மாலுமியை தான் நம்பியாக வேண்டும். இதுல என்ன தெரியுது? இல்லை, பெரியார் ரொம்ப நாளாக அந்த நிலைப்பாட்டில் பெரியார் இப்போ அதாவது என்ன சொன்னால், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய ஸ்டாண்டே வந்து பாம்பு தோல் ஒரு சிமரி விட்டுட்டு வந்துடுவார். அந்த அவரை நம்பி போனவங்க, அந்த ஸ்டாண்டுக்காக நம்பி போனவங்க பே நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இதிலே தெளிவாக நானே வந்து சொன்னாலும் நீயா சிந்தியும் பாரு, இல்லை அதுக்கு காரணம் தான். இல்லை, அவர் எப்பயுமே இல்லை, இது ஒரு நேர்மையான அறிக்கைன்ற நீங்கள் அவர் எப்பயுமே அதாங்க, அவர் இயக்கத்துக்கு வரும்போது கூட நீ வந்து இது திராவிட கழகத்துக்கு வரணும், நான் தான் தலைமை, இது சர்வாதிகார இயக்கம், நான் சொல்றது தான் கேட்கணும், நான் சொல்றதை நீ கேளுங்கிறதுனா அதுக்கு வந்து வேற இடம் இருக்கு, அங்கே போய் பார்த்துக்கின்றவாரு. அது போன்ற ஒரு விஷயம் தான் சொல்ல. இது எதுக்குன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் திமுக எதிர்க்கிறாருன்னா நேரா எதிர்த்தார், அதுல வந்து சரி கலைஞர் என்கிட்ட இருந்தார், கலைஞர் ஆதரிக்கிறேன், மத்தவங்க எல்லாத்தையும் மத்த தொகுதியிலாம் நீங்க காங்கிரஸ் கோட்டு போடுங்க, இங்க மட்டும் கலைஞரை ஜெயிக்கவீங்கன்னு அவர் கேட்கல. காமராசர் ஒரு பார்ப்பனரையே நிப்பாட்டியிருந்தாலும் காங்கிரசுக்கு துரோகமே செய்திருந்தாலும் அவரைத்தான் நீ ஆதரிக்க. எதிர்காலத்துல துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்புள்ள இருந்தாலும் அவனுக்கும் இல்ல, அப்படிதான் ஒரு சொல்லிட்டாரா நீங்க செய்ப்பா, அவ்வளவுதான். திமுக அதே தான் அவர் நிலைப்பாடு எடுத்துருப்பாரு 71லயும். திமுக இது இல்ல இல்ல, எனக்கு காமராஜர் சோத்துட்டாரு, காமராஜர் நிக்கிறார், காமராஜுக்கு ஆதரவு, கலைஞர் ஆட்சி முடிஞ்சதுன்னா நமக்கு எல்லாம் விடுவே கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கலைஞர் ஆட்சி இருக்க வேண்டும்னு சொன்னவர் பெரியார். இதை ஏன் சொல்றேன்னா, சமீபத்துல ஒரு அறிக்கை வந்தது இந்த அறநிலையத்துறையை ஒட்டி திருவாளர் திருமுருகன் கிட்டேந்து, முதலாளித்துவ திமுக ஐயாவோட நமக்கு தெரியும். 24 கிணத்துக்கு வாக்கு கேட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் இங்க கிணறு யாருதுன்னு கூட தெரியல நம்மளுக்கு, இன்னி வீரியம். சிதம்பரத்துல திருமாக்கு வாக்கு கேட்டாரு, அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு இதுல வாக்கு கேட்டாரு மதுரையில. திமுக பெருசா ஓட்டு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. வைகோ கேட்டிருப்பாரு, வைகோ பிரெயின், வைகோக்கு 2014 பிஜேபிக்கு ஒர்க் பண்ணது அப்படின்னு இருக்கு. இல்ல இல்ல, இதுலயும் திருச்சியில வந்து துரை வைகோ ஓட்டு கேட்டிருப்பாரு, ஏன்னா பிரெயின் சைல்டு இல்லையா. இப்படியெல்லாம் பேசிட்டு நீ வந்து திமுக வந்து முதலாளித்துவ திமுகன்னு விமர்சனம் பண்றியே, பெரியாரிடம் இருந்த நேர்மை உங்களிடம் இருக்கிறதா? இந்த சூழலியல் பேசுற கும்பல் 2021 எலெக்ஷன்ல அங்கங்க பேட்ச் பேட்சா ஒவ்வொருத்தனை ஆதரிச்சுது. 7 இடத்துல வந்து திமுகக்கு எதிரான வேட்பாளர்களை ஆதரிச்சுது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோம்னா இங்க குழுல வந்துட்டாங்க. ஏன் பெரியார் கிட்ட இருந்த நேர்மை உங்க கிட்ட இல்ல? பெரியார் ஒருத்தான் பெரியார். ஆனால் பெரியார் பெயரை சொல்லி அல்லது பெரியாரை வந்து மேற்கோள் காட்டக்கூடிய ஆட்கள் குறைந்தபட்சம் அந்த பெரியார்கிட்ட இருந்த நேர்மையுள்ள ஒரு துளியாக வச்சிருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இல்லை இல்லை, இப்போ கொளத்தூர் மணியனை வந்து நம்மளை அறநிலையத்துறை சார்பாக விமர்சிக்கிறாருன்னா அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. 234 தொகுதியிலையும் லாஸ்ட் 40 தொகுதியிலையும் நம்மளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். தேர்தல் பிரச்சார முறை எப்படி நடத்த வேணும்னு அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இது பண்ணார். அவர் இதில் ஒரு நேர்மை இருக்கு. எங்கெல்லாம் ஆதரிக்கணுமோ அவர் ஆதரிக்கிறாரு, எங்கெல்லாம் எதிர்க்கணுமோ எதிர்க்கிறார். விடுதலை ராஜேந்திரன் உட்பட, ஆசிரியர் உட்பட, ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் உட்பட, நீ வந்து பெரியார் சமூக நீதி நாள் அறிவிச்சார் முதலமைச்சர், அந்த நாளை கூட நீ கடைபிடிக்க வந்து உனக்கு துப்பு இருக்காது. ரொம்ப தெளிவா தெரியும். அதாவது ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும் புரோக்கர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இப்ப நீங்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது இவங்க 3 பேரும் சமூக நீதி நாள் கொண்டு, நீ பாராட்ட வேண்டாம் ஐயா, நீ வந்து இது சமூக நீதி நாள் கொண்டு வந்த முக ஸ்டாலின் பாராட்டுகள் அதெல்லாம் தெரிய தேவையில்லை. நீ வாழ்த்தினா ஒன்றும் நாங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. இதை கொண்டு வந்தாங்களே, குறைந்தபட்சம் நீ அந்த உறுதிமொழி உங்க இயக்கத்தில் எடுக்கிறியா? இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ், ஸ்கூல்ல எல்லா கட்சிகளும் எடுக்கிறாங்கல்ல,
அதுல என்ன திமுக பெருமையா பாடி இருக்கு? நீ இவங்க இப்படிதான் நம்ம ஏன் தொண்டை தண்ணி ஊத்திக்கிட்டு கொடுத்த செய்தி நல்ல செய்தி. இவங்க இப்படிதான், இவங்க வந்து எத்தனை முறை தான் வந்து டவுசர் அவுத்து காட்டுறது, இவங்க இப்படிதான். அந்த செய்தி மூலம் இன்னொரு விஷயமும் புரியுது, பூணூல கையில புடிச்சுட்டாவது உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு ராஜாஜி. அவர் ஏன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான ரகசியமா இதுலதான் நம்மளுக்கு தெரிய வருது. இல்ல அதுலயுமே மெயில் பத்திரிகை அண்ணா டீல விட்டுட்டு போறாரு ராஜாஜிய, போய் பெரியார போய் சந்திச்சோன்னே பெரியார் கீழ அண்ணா வந்து கும்புற மாதிரி இருக்கு. ஆமா, கும்பிடுதான் பெரியார் கையில கையில தடி வச்சிருக்காரு ஹேட்டுன்னு, அத பார்த்து அண்ணா கும்புறாராமா. அவர் தடி வச்சிருக்கக்கூடிய நபர்கிட்டே போய் சரணம் அடைஞ்சிருவாரு. சரணாகதி தான் அடைவோம். அவர் கடைசி வரையும் பெரியார் எனக்கு இருக்கிற அண்ணா எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் பெரியார் தான் சொன்னார். திமுக கட்சியிலேயே வந்து அன்னைக்கு தலைவர் கிடையாது, அந்த தலைவர் இடம் வந்து பெரியாருக்காக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரியே இப்ப முதலமைச்சருடைய பயணம் அந்த நியூயார்க்ல வந்து, ஆமா அதுக்கு வந்து டைம் ஸ்கொயர்ல வச்சதை வந்து வேலை பொழப்பு இல்லாம 24 மணி நேரம் உட்காந்து ஓட்டி பார்த்து நான் வந்து டைம் ஸ்டாம்ப் கண்டுபிடிச்சு போடுறேன், அது போடலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னன்னா, அவன் வந்து அவங்கள புக் பண்ணும் போது அவன் டிசைன் பண்ணி காட்டியிருக்கான் ஒரு மாதிரி இப்படிதான் வரும், இப்படிதான் வரும்னு நம்ம ஆட்கள் வந்து முன்னாடியே போட்டிருக்காங்க. சராசரி தமிழினை விட நம்ம விளம்பரம் வரும்போது எல்லாரும் போய் பாருங்க, காசு கொடுத்து ஒரு செகண்டுக்கு $1,000 கட்டி போறவங்க நாளைக்கு வரப்போகுதுன்னு போடுறாங்க. ஐயா, அதுவும் அமெரிக்கா திமுக ஸ்பான்சர் தான், கவர்மெண்ட் ஸ்பான்சர் கிடையாது. அதான் சொல்றாங்க, அவன் சொந்த காசு கட்டி போடுறான். அதுவும் வந்து அதுக்கான டைம் வேரியேஷன் இருக்கு, அவன் போட்ட டைமுக்கும் நம்ம போட்ட டைத்துக்கான நேரம் இருக்கு. அடுத்த நாள் வரப்போறது முன்கூட்டியே போட்டாங்க, போட்டாச்சு. இப்ப என்ன அதனால வந்து அது வந்து என்ன பிரச்சனை போச்சு? அதனால இப்ப என்ன காசு கொடுத்தா யாரா இப்ப நீங்க இந்த சுமந்திராமி போட்டா கூட போடுவாங்க. அது இருந்துருப்பாங்க, வரவேற்கிற வைக்கக்கூடிய பதாகை அதனை அந்த நாட்டுக்கு வந்திருக்கவங்கள வரவேற்கிறதுக்கு ஒரு இது பண்ணிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு உட்காந்து பார்த்தா நேற்று பூரா உருட்டுறாங்க. இவர் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது, நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணதுன்னு சொல்லி பல விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்ததுக்கப்புறம் 33 நிறுவனங்களோட எம்ஓயூ சைன் பண்ணீங்கன்னா கிங்ஸ் வரும்னு. அப்படி கிங்ஸ் வந்துச்சா? இல்லை, 33ல் ஒன்று வந்து ஒரு அவர் தங்கியிருந்த ஹோட்டலோட பெல் டெஸ்க் நம்பர், அவர் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த ஹோட்டலோடைய பெல் டெஸ்க்கு கார் வேணும் அப்படின்னு மேலேருந்து புக் பண்ணால் கார் புக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நம்பர் தனியாக அதுக்கு ஒரு தமிழ் நம்பரை போட்டிருக்காங்க. அதை ஒரு ஆஃபீஸாக கன்சிடர் பண்ணி கம்பெனியாக போட்டு அந்த நம்பரையும் போட்டு இந்த இதோட நம்ம வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்க வெளியிட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து அசிங்கப்பட்டாங்க. இந்த 33 நிறுவனங்களில் எவன் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்கான்? இது வந்து உடனே வந்து இப்போ வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கூகுளோட வந்து ஏஐ ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இருக்க நோக்கியா பேப்பரோட எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இது இவ்வளோ விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியா இது எல்லாத்தையும் எல்லாமே இந்தியாவில் இருக்கு, எல்லாமே இருக்கு, சென்னையிலே இவர்களுக்கு அலுவலகம் இருக்கிறது. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் இது எல்லாமே இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸில் நடக்க மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலான ஃபண்டிங் வந்து டைரெக்டாக யூஎஸ்லேயோ இல்லை யூகேலேயோ அந்த அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் போய் பேசுவாங்க. ஒரு 1 crore 2 crore வேணால் இங்கே வந்து கேட்கலாமே தவிர, இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஒரு வேஜ் சம்பளம் போடுற இது அப்ளிகேஷன் பண்ணி கொடுங்க, அது இங்கே கேட்கலாம். நீங்கள் இங்கே உங்கள் வந்து உங்கள் பிளான்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இங்கே ஒரு 300-400 பேருக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னா அங்கே தான் போய் ஆகணும். ஆமாம், இந்த அறிவு கூடவா வந்து அதெல்லாம் இதில் இதை பற்றி இவர் இவர் சாதிச்சிருக்காரு, இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காருங்க, பற்றி பேசுறதை விட்டுட்டு இல்லை அதில் உள்ள நீ நிறைவுரையை கூட பேசு, அதை கூட பேசு, அதை விட்டுட்டு மீண்டும் அடுத்த வாரம் டெய்லி ரோஸ் இல்லாத நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.